ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಶುಕ್ರ ಸನಿಯ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 16/12/2018 விளம்பி வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. அதிகாலை 3:16 பின்பு நவமி. நட்சத்திரம் உத்தரட்டாதி. இன்று நாள் முழுவதும் நட்சத்திரம் உத்தரட்டாதி தான். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 3:15 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் உத்திரம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அதிகார குணமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமும் நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு உருவாகும். புதிய தொழில் வாய்ப்பு பல பேருக்கு அமையும். தொழிலாளி அப்படிங்கிற நிலையிலிருந்து முதலாளி அப்படிங்கிற முதன்மையான தகுதிக்கு உயரக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவர்களுக்கு ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி செல்வநாயகி. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LX. வசீகர தோற்றமும் வாகன யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வரவேற்பும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவி, நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி ரெண்டுமே இன்றைய நாளில் அமையும். புதிதாக வீடு வாங்கக்கூடிய யோகம் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய வகையான அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தானமும் தியானமும் கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜெகதாம்பாள். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. சிரித்த முகமும் சிந்தனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த ஏற்றம் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் தூக்கமில்லாமல் ஏகப்பட்டுக்கிட்டு இருந்த வாலிபர்களுக்கு இன்றைய நல்ல நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு நாடி வரும். பயப்பட வேண்டாம். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால யோகங்களில் சிறந்த தியாகம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அண்ணன்மார் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PM. கவர்ச்சியான பேச்சும் கம்பீர தோற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் நலமும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில், அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். வாழ்க்கையில் வந்து வசந்தம் அப்படிங்கிற வளர்ச்சியை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் நீங்கள் செய்த உழைப்பிற்கு எடுத்த முயற்சிக்கு தகுந்த வளர்ச்சியும் அதற்குண்டான மதிப்பும் இன்றைய நாளில் அதிகரிக்கும்.
அஸ்ட்ரோ வைபரீத சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாதங்களில் தீமையான பிடி வாதம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படவீட்டம்மன். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FA. நெருக்கடியான நேரத்திலும் படிப்படியாக உயரக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருந்தால் கூட சந்திரனுக்கு இடம் கொடுத்த குரு பகவான் ராசி அதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து அதிகார யோகத்தோடு இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் பாதிக்காது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற பழமொழியை ஓரளவு கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலியம்மன். அதிர்ஷ்ட எண் 7 அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DB. கல்வித்துறையிலும் கலைத்துறையிலும் நிலை பெறக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால இந்திர யோகம் அப்படிங்கிற யோகம் இன்றைய நாளில் பலிதமாகும். சுருக்கமாக நீங்கள் எடுக்கக்கூடிய தந்திரமான முடிவுகள் அனைத்துமே மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியில் முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பூமி தேவியாகிய பூமாதேவி. அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LF. தெய்வீக சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்வித்துறையில் கச்சிதமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். அமைதியான வகை அப்படிங்கிறத விட ஆர்ப்பாட்டமான வகையிலும் அதிகாரமான வகையிலும் ஒரு சில காரியங்களை ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவமான சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாகவே அமையும். கடந்த காலங்களில் எதிர்த்து பேசிய ஒரு சில மனிதர்கள் இன்றைய நாளில் உங்களை வந்து பார்த்து மதித்து பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வளம்புரி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XY. அதிகார தோற்றமும் பிடிவாத குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாணவர் முதல் மீனவர் வரை மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அதாவது நிலையான உத்தியோகம் இல்லாத பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் நிலையான உத்தியோகம் அமையும். பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ பாதை தவறிய ஒரு சில குழந்தைகள் அதாவது பிள்ளைகள் இன்றைய நாளில் பண்பாட்டை மதித்து நேசித்து பெற்றவங்களை மதிக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஷ்டலட்சுமி தேவி. அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JH. தியாக உள்ளமும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும். அதே சமயத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் தானாக விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IU. சோதனை காலத்திலும் சாதனை படைக்க நினைக்கும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி.
அதே சமயம் உப ஜெய லாபஸ்தானத்தில் புதன் பகவான், சூரிய பகவான், குரு பகவானுடைய இணைப்பு, அதிகார யோகம், புதாத்திய யோகம், எல்லாவற்றுக்கும் மேலாக தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமைப்பு, இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதுனால பாதகம் இல்லாத பண வரவுகளை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களில் கழுவுற மீனில் நழுவுற மீனை போல நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார சுயம்பு லிங்கம், அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஓ. ஆளுமை திறனும் அன்பான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சனி பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானம் அதிகரிக்கும். விற்பனை பிரதிநிதியாக உள்ளவர்களுக்கு வருமானம் மிகுதியாகும். மருத்துவத் தொலையிலிருந்தும் கடன் தொலையிலிருந்தும் விடுபடக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கு உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நட்சத்திர தேவதை, அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஆர். கற்பனை ஆற்றலும் கருணை உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பரபரப்பாக செயல்பட்டு பண வரவு சேர்த்து கொள்ளக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான் இணைஞ்சிருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதாவது முக்கணமும் எக்கணமும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நற்கணமாகவே இன்றைய நாள் முழுவதும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சகோதர வகையில் சமாதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மசக்தி அம்மன், அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செஞ் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் எக்ஸ். அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட செல்வங்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் புருஜிதே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் புருஜிதே நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெற்றவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் துளசி செடியை வீட்டில் வளர்ப்பதால் எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பொதுவாகவே சுவாசத்தில் சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய தகுதியை கொடுத்துருது. நம்ம வந்து அடிக்கடி யோகா பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த யோகா பண்ணக்கூடிய அமைப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு சில சக்திகளை சாதாரண துளசி செடியை சுவாசித்தாலே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிறப்பாகவே இருந்துகிட்ருக்குது. முக்கியமாக வீட்டுக்கு வரக்கூடிய எதிர்மறையான சக்திகளை வீட்டு வாசலிலேயே நிறுத்தி வைக்கக்கூடிய அமைப்பு துளசி செடிக்கு அதிகமாகவே இருந்துகிட்ருக்குது. பின்பக்கம் கொள்ளைப்புறம் வழியாக துளசி செடியை ஏன் வைக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு கெட்டதாக இருந்தாலும் முன்பக்கம் வராது, பின்பக்கம்தான் வரும். அப்படி பின்பக்கம் வரக்கூடிய கெட்ட விஷயங்களை எட்ட நிற்க வைக்கக்கூடிய தகுதி துளசி செடிக்கு உண்டான மிகப்பெரிய அமைப்பு. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, பெத்தவங்களோ மற்றவங்களோ ஒரு புத்தகமோ அல்லது தத்துவமோ கொடுக்க முடியாத ஆறுதலை ஆன்மீகம் மட்டுமே ஆயுள் முழுவதும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையான விதியை இந்த நேரத்தில் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.